الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபோ தாபின்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகள் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய பேரொருளும் அவனுடைய கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இதை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பெரும் அல்லாஹ்வுடைய கருணையால் மூன்று நோன்புகளை முடித்துவிட்டு நான்காவது நோன்பினுடைய துடக்கத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்த்து வருகின்ற இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்திலே நபிகளார் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் நம் நிலையும் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று கூட பேசுகின்ற போது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய நிலை இருந்தாலும் கூட நேரம் சில சகோதர சகோதரிகளுடைய வேண்டுகோளை கேட்டு ஒரு 5 நிமிஷத்தை தான் நம்ம குறைச்சோம். அதுக்கே டைம் இல்லைங்கிற கதையாக இருக்குது. ஆனாலும் ஏனென்றால் முடிந்த அளவு அதில் கூட அந்த கீழக்கரையை சேர்ந்த ஆலிமா அவர்கள் சொல்கின்ற போது கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள். நாங்கள் வந்து சாப்பாடு ஆக்கிறதுக்கு மற்ற பணிகள் செய்கிறது அது நாங்கள் செய்வோம், ஆனால் திக்ருகளில் ஈடுபடுவது மற்ற இபாதத்துக்களை செய்வது அதில் ஈடுபட வேண்டியது இருக்கு இல்லையா, அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதை முடிப்பதற்கு பார்க்கிறோம் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஒரு அறுதியிட்டு உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். பல பேருக்கு வந்து இப்போது அனுப்பப்பட்டது, அதாவது நேற்று அனுப்பப்பட்டது தான் சரியாக போய் சென்று அடைந்திருக்கிறது என்ற தகவல் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் நேற்று கேட்ட கேள்வி அதற்கான அதிகமான பதில்கள் வந்ததும் நேற்று தான். நேற்று தான் அதிகமாக அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்றைக்கு காலையில் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர்கள் அதை பார்க்கிறார்கள், உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்ற செய்தியை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அடுத்து நம்ம நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தோம். அதில் பேசி கொண்டிருந்த போது அந்த ஒரு அறிவிப்பை முன்வைத்து நாம் சொன்னோம். அந்த அறிவிப்பை பொறுத்த மாத்திரத்தில் அப்போது மஹ்ரிபிலிருந்து இசா வரையிலும் அங்கேயே இருந்தார்கள் என்றால் வேறு எந்த வேலைக்குமே அவங்க போக மாட்டாங்களா அப்படின்ட்டு. அதான் நம்ம புரிதலில் எப்படி இருக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அங்கெல்லாம் வந்து நம்ம மாதிரி விளக்கு இருக்குதா அல்லது ஸ்ட்ரீட் லைட் இருக்குமா, அது இரவு பஜார் அந்த மாதிரி எது இருக்குமானா இருக்காது. எல்லாமே 5 மணியோடு முடிஞ்சு போயிடும். அதாவது சூரியன் சாய்வதோடு எல்லாமே எல்லா வியாபாரங்கள் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுவார்கள். வீட்டுக்கு வந்துடுறவங்க என்ன செய்வாங்க, அப்போ மஹ்ரிபுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க. மஹ்ரிபையும் ரசூலுல்லாஹோடு தொழுதுட்டு அப்போ இசா வரையிலும் அவர்கள் அங்கேயே இருந்து இசாவையும் தொழுவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னபோது தான் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த விண்மீன்கள் வானத்து விண்மீன்கள் இருக்கிறார்கள், விண்மீன் இருக்கிறத பாருங்கள், அதனால்தான் வானம் அழகாக இருக்கிறது. வானம் அழகாக இருக்கிறது. அந்த விண்மீன்களை போன்றவர்கள், அந்த நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்னுடைய சகாபிகள், அதாவது நீங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த விண்மீன்கள் இல்லை என்றால் எப்படி வானம்
ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுமோ, ஆவதோடு மாத்திரமல்ல குறிக்கப்பட்ட நாள் வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு முன்னறிவிப்பை பாருங்க. சுபஹானல்லாஹ், இதில் அதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். அதாவது வானத்தில் எல்லாம் எடுத்து கொள்ளப்பட்டு விட்டது என்றால், வானம் வெறுமையாகிவிடும் என்றால், நிதர்சனமாக சொல்ல வேண்டும் என்றால், அப்போது வானத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்வதை போல மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், முழுமையாக அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது பாருங்கள். அரிஷை பத்தி நான் சொன்னேன், தண்ணீரில் தான் அமர்ந்திருந்தான் அல்லாஹ் என்று சொன்னேன். இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது அல்லவா, அப்ப பிரபஞ்சத்தில் கொண்டு வர்றதுல ஒவ்வொரு விண்மீன்கள் நட்சத்திரங்களை படைப்பதும் யார்? அல்லாஹ். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தான் நாம் பார்க்கின்ற போது தெரிகிறது. ஆனால் நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? பல நூறு அல்ல, பல லட்சம், பல கோடி மைல்களுக்கு அப்பால். எவ்வளவு அப்பால் இருக்கிறது? அப்பால் இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரிய குடும்பம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம், இந்த சூரிய குடும்பத்தில் அந்த நட்சத்திரங்கள் இல்லை. வானத்தில் தெரிகிறதே தவிர அந்த நட்சத்திரங்கள் அப்படி அல்ல. அப்போ அந்த நட்சத்திரங்கள் வந்து தெரிவதாக இருந்தால், பார்ப்பதாக இருந்தால், கேட்பதாக இருந்தால், என்ன அர்த்தம்? தாண்டி இருக்கு. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரங்கள் வானத்தில் இல்லாமலாக்கப்பட்டு விட்டால் குறிப்பிட்ட வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் வந்துவிட்டது. அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை அழிப்பதற்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான், எல்லாம் அழிந்து விடும். நிலைத்திருப்பவன் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த சூர் ஊதப்பட்ட பின்பு எல்லாருடைய நிலைமையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு விடும், வேறிட்ட மரங்களாக சாய்ந்து விடுவார்கள். மறுமைதான் அப்புறம், அங்கதான் திருப்பி. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், ரப்பு மட்டும்தான் இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதே, அதை ஒத்தவர்கள் நீங்கள். நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை, நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. என்னோடு நீங்கள் இருக்கின்ற போதுதான் பிரகாசம் இருக்கிறார் அல்ல. அதனாலதான் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதை மிக தெளிவாக விளக்குகிறார்கள். இது முஸ்லீம்களை இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இது 4953 நேற்று குறிப்பிட்டேன், என்னால் மீண்டும் குறிப்பிடுகிறேன். இதை எடுத்து பார்த்துக்கிறீங்க. ஏன்னா அடுத்து இப்போ நேற்று இதை சொல்லலை, இதை சொல்லாதனால் ஹதீஸை மட்டும் சொன்னப்போ அந்த இசா தொழுகை அந்த இது வந்துச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க? அப்போ எல்லா நட்சத்திரங்கள்லாம் இல்லாமலாக்கப்படும் என்றால், அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் வந்துவிடும் என்றால், இது முன்னறிவிப்பு என்றால், இதை முன்னறிவிப்பு மாத்திரமல்ல, இதை இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகம் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறது, உயிராக்கி கொண்டிருக்கிறது. விஞ்ஞான உலகம் சொல்கிறது, ஆம், ஒன்றுமில்லாமலாக்கப்பட்டு விடும், உலகத்திலே யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் அப்படின்னு விஞ்ஞான உலகம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெய்ப்பிக்குது. அதுலேயும் இன்னொரு மெய்ப்பித்தல் இருக்கிறது, அதான் முக்கியம். என்ன? கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. என்னடா கடல் மட்டம் உயருது அப்படின்னு கேட்டால், பனிப்பாறைகள் எல்லாம் விடைந்து விழுந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், பனிப்பாறைகள் இதுவரையிலும் பாறைகளாக, பெரிய பெரிய பாறைகளாக தென்பட்ட பாறைகள், பாறைகள் அல்ல மலைகள். சில பனிப்பாறைகள்லாம் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், எவரெஸ்ட் லெவலுக்கு மேலே, இமயமலைக்கு மேலே, அப்படிப்பட்ட பனிப்பாறைகள் உடைந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது, வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் கடல் மட்டம், நீர் மட்டம் உயர்கிறது. அடுத்து இன்னொன்று சொல்றான், நான் போற போக்கில் சொல்றேன், மொத்தமா இப்போ சொல்லிட்டு போயிட்டேன்னா எல்லாம் ஒரே விஞ்ஞானமா பேசுறாரு, அதை பத்தி தான் சிந்திக்கிறார் போல இருக்குன்றீங்க. அடுத்து இன்னொன்று சொல்றான், முக்கியமான ஒரு விஷயம் சொல்றான், சிந்திச்சுக்கிட்டே இருங்க, அடுத்து பார்ப்போம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, என் தோழர்களை சொல்றாங்க, என் தோழர்களை யாரும் திட்டாதீர்கள்.
யார் திட்டாதீங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க. நம்ம வாய்க்கு வந்த மாதிரிலாம் விமர்சனம், வாய்க்கு வந்த மாதிரிலாம் இப்படி இந்த அதிச, அந்த ஆளுக்கு என்ன தெரியும், அந்த ஆளை பற்றி இப்படி ஒரு கருத்து இருக்கிற கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி எறியணும், தூர தூக்கி போடணும். இல்லை, அவர்கள் அத்தனை பேரும் ஞாபகம் இருக்கலாம், சொல்லக்கூடிய கருத்தில் தவறு இருக்கலாம், அந்த இல்லை சில கருத்துக்கள் வந்து குரானோடு மோதலாம், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து போடுங்க. ஆனால் நளினம், நளினம் அந்த சொற்களிலே நளினம் பாருங்கள். வார்த்தைகளே ரொம்ப அழகான வார்த்தைகளை கையாளுங்க. தமிழில் தான் இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப அற்புதமாக சொல்ல முடியும். ஒருத்தனை பார்த்து டே எருமை மாடு அப்படின்னா அடிச்சுக்குவான், ஏழே எருமை மாடு இங்கே வாடான்னா அடிச்சுக்குவான். ஆனால் அதே வார்த்தையை கொஞ்சம் மாற்றுங்க, ஏய் நீ பசு மாதிரிடா, நீ பசு மாதிரிடா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். ரெண்டு மாடு தான், ரெண்டு மாடு தான், வார்த்தை தான் மாறுகிறது, சொல்லக்கூடிய விதம் தான் மாறுகிறது. ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு அவன் கட்டுப்படுவான், அதான் நளினம். வார்த்தைகளில் நளினம் இருக்க வேண்டும். அந்த நளினம் சற்று இல்லை என்றால் நீங்கள் வேற மாதிரி தான் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, டிராஃபிக் ஏற்படுது, ரோட்டில் டிராஃபிக் ஆகுது, யாரோ ஒருத்தனால் டிராஃபிக்கு, இல்லைன்னா அவன் போகலை அல்லது வண்டியை ரோட்டில் நிறுத்திட்டு போயிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால் டிராஃபிக்கு. டிராஃபிக் ஏற்படுறதுக்கான காரணங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு திட்டக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது? நான் அதுலேயும் ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லி சொல்லுவான் நம்மால், அந்த மாதிரி இழுத்து தான் சொல்லுவான். நான் அதே நேரத்தில் அண்ணே கொஞ்சம் வண்டி எடுத்து வச்சுருங்கண்ணா, உடனே எடுப்பான், இல்லைன்னா அந்த வண்டியை போட்டு போனவன் சண்டைக்கு வருவான், ஏ யாரை பார்த்து என்ன சொல்கிறாங்க. அங்கேயும் வார்த்தை தான், நல்லா பாதுகாக்கட்டும். இங்கே ரசூலுல்லா சொல்கிறாங்க, என்னுடைய தோழரை யாரும் திட்டாதீங்க. தோழர் என்றால் அவர்களோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தங்களை அனைத்தையும் இழந்தவர்கள், அனைத்தையும் இழந்தவர்கள், தத்தம் செய்தவர்கள், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எல்லாத்தையும் தியாகம் செய்தார்களே, அவர்களுக்கு ஈடு இணையாக நாம் ஆகிவிடுவோமா, இல்லை நம்ம கொண்டு நிறுத்த முடியுமா? நமது நிலைன்னு சொல்றப்ப உடனே கோபம் வருதே, நமது நிலைன்னு அப்படின் தனியா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிரியில் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பித்தானே நாங்கள் இருக்கிறோம்லாம் சொல்கிறீங்களப்பா. அந்த சமுதாயம் பண்ணிய தியாகத்தில் கால் தூசி அல்ல, அதை விட கீழே நம்ம வருமா? அடுத்து சொல்கிறாங்க, உங்களில் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க, யாரை பார்த்து சொல்கிறாங்க ரசூல்லா, அந்த மக்களை பார்த்தே சொல்கிறாங்க, உங்களில் உகது மலையளவு தங்கத்தை செலவழித்தார். உகது மலை அளவில் உங்களுக்கு தங்கம் இருந்தால், அங்கே இருக்கிறத பெரிய மலை உகது மலை தான், மதினாக்கு பக்கத்தில் இருக்குது, இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மலை அளவு நீங்கள் தங்கத்தை நீங்கள் அதிகம் அதிகமாக செலவிட்டாலும் சரிதான், நீங்கள் தர்மம் பண்ணாலும் சரிதான், அந்த தர்மம் பண்ணாலும் எனது உயிரை எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியம் விடுவது ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொல்லுவாங்க. கௌபத்துல்லாவினுடைய அதிபதி மீது அப்படிம்பாங்க, இப்படி இழுத்து சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், அவன் மீது சத்தியம் விடுகிறேன், சத்தியம் விட்டு ஆணையாக சொல்கிறேன், அவர்கள் ஒருவர், அவர்கள் ஒருவர் இறைவழியில் செலவிட்ட இரு கையளவு எட்ட முடியாது. இரு கையளவு, அதாவது ரெண்டு கையை காட்டியே சொல்கிறாங்க, இரு கையளவு இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு கொடுக்கறது இருக்கு பாருங்க, அள்ளி கொடுப்போம் இல்லையா, அள்ளி கொடுத்தாரு அப்படிமாங்க, அந்த அளவுக்கு இல்லை, இல்லை இல்லை, அடுத்து சொல்கிறாங்க, அதை தொடர்ந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஒரு கையளவு, அதாவது அந்த கையளவில் பாதி, அந்த பாதி கூட அளவை கூட எட்ட முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீஸு அபுசாத் அல் குத்திரி அவர்கள் வந்து, அல் குத்திரி அவர்கள் வந்து இதை
மயா அல் செய்யதல்கள் குதிரி அவர்கள் வந்து இதை அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் 3673 முஸ்லீமில் 4967 இந்த ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. நபி தோழர்களுடைய விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், அவர்களுடைய தியாகத்து முன்பாடி நம்ம தியாகம் ஒன்றுமே கிடையாது, நாம் செய்கின்ற செலவு ஒன்றுமே கிடையாது. அந்த மக்களை பார்த்தே அப்படி சொன்னாங்கன்னா நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன? அதுலேயும் பிரித்தாங்க. பத்ரில் யார் யாரெல்லாம் நின்றாங்களோ, பத்ரில் யார் யாரெல்லாம் போரிட்டார்களோ, ஏன்னு கேட்காம வந்து நின்றாங்களே, அவர்கள் நிலை வேறுதான். அடுத்து எத்தனையோ போர் நடந்திருக்கலாம், ஆனால் பத்ரை சந்தித்தார்களே அந்த சஹாபிகள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹும் நேசித்தான், அல்லாஹும் நேசித்தான். ஏன் பத்ரில் எத்தனை பேர் நின்றாங்க? ஏங்க 313 அதில் 7 பேருக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க, 306 or 5 இவ்வளோ பேர் தான். இவ்வளோ பேரை கொண்ட அந்த களம் இருக்கிறதே அந்த பத்ரு களத்தில் சந்தித்தார்களே, ஏன் இதுக்குன்னு கேட்காம வந்தாங்க? அன்சாரி தோழர்கள் முஜாஹிர்கள் வந்து விடலாம், மக்கத்திலிருந்து வந்தவர்கள் ரெடியாக இருந்தாங்க, மாடா அவனை பார்த்தே அவனுண்டான்டான். அப்போ அந்த போரை வழிநடத்தியவர்கள், அதில் வந்தவர்கள், மக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த பத்ர் போரில் கொல்லப்பட்டாங்க. அந்த போரில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களை அவர்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது. யாரான மற்ற சகாபின் கூட, மற்ற தோழர்கள் கூட அவங்க கிட்ட நெருங்க முடியாது. இன்ஷால்லா இந்த ரமலானில் தான் அந்த போர் நடந்துச்சு 17. இன்ஷால்லா அன்றைக்கு அந்த போரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இன்ஷால்லா அல்லாஹ் போதுமானவன். அதில் அடுத்து அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், 157வது வசனம் இந்த தூதரை நம்பி ஏற்கிறார்களே. யாரெல்லாம் இந்த தூதரை நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ, தோள் கொடுத்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார்களோ. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, நான் சொல்லலை, இதை ரசூலுல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். இந்த நபியை யார் நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ, தோளோடு தோள் கொடுத்தார்களோ அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறான், உறுதுணையாக திகழ்ந்தார்களோ, தோள் கொடுத்து உறுதுணையாக திகழ்ந்தார்களோ, உதவினார்களோ, அவரோடு இறக்கி அருளப்பட்ட இந்த பேரொழியை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள். பேரொழினா என்ன? திருமறை குர்ஆன். யாரெல்லாம் அதை பின்பற்றினார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் என்றால், அப்போ அவர்களோடு இருந்த அந்த மக்களும் நாமும் ஒன்றா? நம்ம பின்பற்றோம், முழுமையாக பின்பற்றுறோமா? முழுமையாக நம்மளிடம் இருக்கிறதா? நாம் எந்த அளவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை மீண்டும் மீண்டும் உரசி பார்ப்போம். இதில் அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்குது பாருங்க, இப்படி ஆரம்பிக்குது 3வது அத்தியாயம் இது 85வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஓர் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் இஸ்லாமை விடுத்து வேறு வாழ்வியலை நிறையாக தேர்வு செய்தால் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா சரி, இது இல்லாமல் வேறு ஒரு கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், இது நன்றாக இருக்கிறது, அது சரியாக இருக்கிறது, இது சரியாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அது அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படாது. அப்போ இஸ்லாம் மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் மட்டும்தான் பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் அதுவும் பரிபூர்ணமாக எப்போ ஆக்கப்பட்டுருச்சு? இப்போ இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்திலே அல்லாஹ்வு தஆலா நிவர்த்தி செஞ்சிட்டான், நிவர்த்தி ஆகிட்டான். அல்லாஹ்
உயிரோடு இந்த காலகட்டத்திலே நிவர்த்தி ஆக்குவார். அதையும் நம்ம பார்ப்போம். போக 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 நிறைய விஷயங்களை நாம் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இப்படி ஒரு இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் இஸ்லாமை விடுத்து வேற மார்க்கத்தை வாழ்வியலை நெறியாக தேர்வு செய்தால் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, மறுமையிலேயோ இழப்பைத்தான் சந்திப்பார்கள். நீங்க மறுமையில இழப்பைத்தான் சந்திக்க வேண்டியது வருமே தவிர மற்றதே இல்லை. அப்ப இஸ்லாமை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுதானே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அவன் இஸ்லாம் தானே அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகின்ற மார்க்கம். அப்ப அதை நாம் எந்த அளவுக்கு கை கொண்டிருக்கிறோம், அதை எந்த அளவுக்கு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் கேள்விகளை உங்கள் மத்தியில் தான் வைக்க வேண்டியது இருக்கிறது. 41வது அத்தியாயத்தில் 33வது வசனம், இறைவனின் பக்கம் வருமாறு அழைத்து, இறைவனின் பக்கம் வருமாறு அழைத்து நற்செயலில் ஈடுபட்டு ஒருவனுக்கு முற்றிலும் அடிபணிகிறேன் நான் என பகிரங்கமாக யார் அறிவிக்கின்றார்? இறைவனுக்கு முற்றிலும் அணிபணிந்து அவன் பக்கம் யார் அழைக்கிறார்களோ அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான் பகிரங்கமாக. அந்த வார்த்தையில பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வைக்கிறான். பகிரங்கமாக, பகிரங்கமானா என்னங்க அர்த்தம்? ஒளிச்சு மறைச்சு செய்யறது இல்லை, நான் மட்டும் தொழுதுக்கிறவேன், நான் மட்டும் இருந்துக்கிறவேன் அப்படி இல்லை, பகிரங்கப்படுத்துது. இந்த பகிரங்கமாக சொல்வதற்கு சகாபிகளை பல பேரை உதாரணம் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒருவரை உதாரணம் சொன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தலையை எடுத்து விடுவேன் என்று புறப்பட்டவர் தான் உமர் இல்லாதான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தலையை எடுத்துட்டாண்டா மறு வேலை அப்படின்னு புறப்பட்டவர் தான் உமர் இல்லாதான். ஆனால் அவர் தான் சகோதரி வீட்டுக்கு போறாரு, அங்கே திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்கின்ற அந்த சவுண்டு கேட்குது. கேட்ட மாத்திரத்திலேயே வீட்டை உடைத்து கொண்டு தான் உள்ள போறார். வீட்டை தட்டுறாரு, திறக்க மாட்டேங்கிறாங்க, பயந்து போய் திறக்கலை. வந்திருக்கிறது உமர்னு தெரிஞ்சு போச்சு, திறக்கலை. ஆனால் உடைத்து கொண்டு தான் உள்ளே போறாரு. உள்ளே போனவுடனே என்ன நடந்துச்சுங்கிறது தான் முக்கியம். உள்ளே போனவனு ஒரு அடி அடிச்சிட்டார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு அடிச்சிட்டார், பயந்து போயிருக்கிறார். அப்போ கேட்குறாரு, என்னமோ ஒரு சவுண்டு கேட்டுச்சே, என்ன சவுண்டு அது, என்ன சவுண்டு அது, என்னது, என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்? நீர் ஆத்திரப்படவில்லை என்றால், கோபப்படவில்லை என்றால், என்னை அடிக்கவில்லை என்றால், நான் சொல்கிறேன் என்ற ரீதியில் அந்த சகோதரி அதை ஓதி காமிக்கிறார். என்ன ஆயத்து ஓதுனாங்கிறத கேள்வியாக வச்சிருக்க, என்ன ஆயத்து அங்கே ஓதி காமிக்கப்பட்டது, எது உமரை தலைகீழாக புரட்டி போட்டது அப்படிங்கிறத கேள்வியாக வைக்கிறோம். ஏன்னா முழுக்க முழுக்க ஓதின உடனே உமர் இல்லாதனுடைய அந்த அந்த முகமே மாறுகிறது, கோபமாக வந்தவர் முற்றிலும் மாறுகிறது, முகத்தோட்டம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. அவர் சொல்றாரு, நான் முஹம்மதை பார்க்க வேண்டும். பயப்படுறாங்க, காட்டுறதுக்கு பயப்படுறாங்க, ஏன் இவர் ஏதாவது பண்ணிடக்கூடாது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியம். வர்றார் வேகமா, வர்றாரு கோபத்தில் மேலே ஏறுறார், ஏறி நின்று கொண்டு சொல்கிறார், வாஷாத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வாஷாத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, சத்தமிட்டு சொல்கிறார் கலிமா. எப்படி சொல்லிட்டு சொல்றாரு, எவன் தன் தாய்க்கு பிள்ளையாக செல்ல விரும்பவில்லையோ,
எவன் தன்னுடைய மனைவியின் மனைவிக்கு கணவனாக செல்ல விரும்பவில்லையோ, எவன் தன் பிள்ளைக்கு தந்தையாக செல்ல விரும்பவில்லையோ அவன் வரட்டும். இந்த களிமாவை பகிரங்கமாக முடிந்தார்கள். உமர் பக்கத்தில் யாராவது வருவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்ட துவா, ஒரு உமரையாவது ஒரு அபுஜெயலையாவது தந்துவிடு யா அல்லாஹ். அபுஜெயல் கடைசி வரலும் எதிரியா தான் தான், இறக்கின்ற வரையிலும் எதிரி தான். ஆனால் அல்லாஹ் தாலா மிகப்பெரிய அளவிலே உமர் அல்லாஹ் தலானுமே அல்லாஹ் தாலா கொண்டு வந்தான். அப்படி பகிரங்கப்படுத்தினார்கள் அல்லவா, அதைத்தான் அல்லாஹ் தாலா இங்க சொல்றான். பகிரங்கமாக அறிவிக்கின்றார்களோ அவரை அவரை காற்றி அவரை விட ஒரு அழகிய முன்மாதிரி சொல்ல முடியுமா? அவரை விட ஒரு அழகிய முன்மாதிரியை சொல்ல முடியுமா? அல்லாஹ் கேட்குறாங்க, யார் பகிரங்கப்படுத்தினாரோ அவர்களை விட ஒரு அழகிய முன்மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? காட்டுங்க பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். 49வது அத்தியாயத்தில் 15வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மிக தெளிவாக எடுத்து வைக்கிறான். உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். இந்த பல பேர் ரசூலுல்லா எதுக்குன்னு கேட்குறாங்களே, இந்த அகல் குரான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு தாங்களே வியாக்கியானங்கள் செய்து கொள்கிறார்களே, அவர்கள்லாம் இந்த வசனத்தை படித்து பார்க்கட்டும். இது குரானில் வரக்கூடிய வசனம். குரானை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், மற்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்கள் பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனை உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் யாருன்னு கேட்டுட்டு சொல்கிறான், அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள், பிறகு அவர்கள் எவ்வித ஐயமும் கொள்வதில்லை. அதுக்கு பிறகு ஐயம் படுவதே இல்லை, ஐயம் கொண்டு பேசுவதே இல்லை. மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள், தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள், ஐயம் கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்மள்கிட்ட 100,000 ஐயம் வருதே, ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா, சின்ன கஷ்டம் வந்துட்டா அதுவரை நல்லா தொழுதுகிட்டு இருப்பார், நல்லா இபாதத் பண்ணிகிட்டு இருப்பார், அவரை மாதிரி ஒரு இபாதத்தாலியை நம்ம பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருப்பார், கரெக்டாக தொழு வருவார். என் வாழ்க்கையில் நடந்த ஒன்றையும் சொல்லலாம். திடீர்னு இது ஒருத்தர் கேள்வியை கேட்பாங்க, அது என்ன திடீர்னு உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை, நமக்கு நடந்ததை சொன்னால் கரெக்டாக சொல்லலாம்ல, அதுக்கு தான். நான் வந்து கல்லூரி வாழ்க்கையிலிருந்து அப்புறம் கொஞ்சம் மாறினப்போ இஸ்லாம் தெளிவாக எனக்கு வந்து சேர்ந்துச்சு. கல்லூரி வாழ்க்கை கடைசி கட்டத்தில் தான் இஸ்லாத்தையை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. அது வரையிலும் இஸ்லாத்தை பற்றி நான் சிந்தித்த விதமே வேறாக இருந்தது. எல்லா பாதுகாக்கட்டும், அதில் போனால் டாபிக் வேறு பக்கம் போகும். ஆனால் அதில் என்னடான்னா, நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். தங்கியிருக்கிறப்போ என் வீட்டுக்கு மேலே வீட்டினுடைய ஓனர் தன்னை சுபத்துழுவை எந்திரிச்சு போகிறப்ப அவரும் வந்து என் கூடயே வருவார், தொழுவார், 5 வேளை தொழுவையும் விடமாட்டார். அப்படி கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அப்படிப்பட்ட மனிதர். இப்போ பார்த்தோம்னா வந்து இறை மறுப்பில் போய் நிற்கிறார், இறை மறுப்பில் நிற்கிறார். என்னடே சிந்திக்க முடியலை, என்னை விட பெரியவங்க, என்னை விட பெரியவங்க, என்னப்பா இதையெல்லாம் விட வந்து அது சரி, இந்த சித்தாந்தம் சரி, அந்த சித்தாந்தம் சரி, இதுதான் சரியாகப்படுகிறது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. நல்லா பாதுகாக்கட்டும். ஏன்னா அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த துவாவை கேட்டாங்க, எங்களை நேர்வழி செலுத்திய பின் எங்கள் உள்ளங்களை வழிபறலை செய்து விடாதே. நேர்வழியில் இருக்கக்கூடிய நம்ம உள்ளம் வழி பிறண்டு விடக்கூடாது, புரண்டு விடக்கூடாது, நேர்வழியில் இருக்கணும். கடைசி நிமிஷம் வரையில் நம்மளுடைய நேர்வழி இருப்போமா தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு அறிவிப்பில் மிக தெளிவான அறிவிப்பு,
சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஜான் தான் இருக்கும். ஒரு ஜான், ஒரு ஜான்னா இதுதான், ஒரு ஜான் தான் இருக்கும். இந்த ஒரு ஜான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுவார். இன்னொருத்தர் சொர்க்கத்துக்கு இல்லை நரகத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஜான் தான் இருக்கும். எல்லாம் கண்டிப்பா நரகவாசிம்பாங்க, ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு செல்லப்படுவார். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சொல்லிடுவோம். அப்போ எந்த இடத்துல எது நடக்கும்னே தெரியாது, எந்த இடத்துலயாவது பிறண்டு போயிருப்போம், அவ்வளவு அமல் செஞ்சிருப்போம், அவ்வளவு நன்மை செஞ்சிருப்போம், எல்லாத்தையும் ஒரு கட்டத்தில் இழந்து விடுவோம்னா திவாலாயி நிற்போம். அப்ப நம்ம நிலைமை என்ன? அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகம் அதிகமா கேளுங்க, அல்லாட்ட ரப்பிட்ட கேளுங்க, அதிகமா நிறைய கேளுங்க, ஒவ்வொரு துவாக்களையும் கேளுங்க, எங்களை நேர்வழிப்படுத்திய பின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி கேளுங்க, எங்களை நேர்வழிப்படுத்திய பின் எங்கள் உள்ளங்களை வழிவரலை செய்து விடாதே. இந்த துவா மிக முக்கியமான துவா. அல்லாஹ் போதுமான அல்லாஹ் தஆலா இதை மிக தெளிவாக சொல்கிறான். அதில் 49வது அத்தியாயத்தில் 15 சொல்கிறப்ப உண்மையில் இறை நம்பிக்கையாளர்களை இதை சொல்கிறப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள், பிறகு அவர்கள் எந்த விதமான ஐயமும் கொள்வதில்லை, தாங்கள் செல்வங்களினாலும் உயிர்களினாலும் அல்லாஹ்வின் வழியிலே போராடுகிறார்கள், அறப்போராடுகிறார்கள், போராடுகிறார்கள். இத்தகையவர்கள்தான் உண்மையாளர்கள். உண்மையாளர்கள் யார் என்றால் நம்பிக்கை கொள்வதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவதோடு மாத்திரமல்ல, அதில் சிறிதளவு கூட ஐயம் கொள்வதில்லை, சின்ன சந்தேகம் கூட கிடையாது, சிறிதளவு கூட அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த இரண்டாவது மூன்றாவது கருத்துக்கள் கிடையாது. நின்று இதுதான் சரி, இதுதான் சரியான கொள்கை, நான் சரியான கொள்கையின்பால் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது அவங்க என்னம்லாம் செய்வாங்க, அள்ளி அள்ளி கொடுப்பான், எப்படிலாம் கொடுப்பான், செல்வத்தாலும் உயிராலும் உடமையினாலும் எல்லாத்தினாலும் கொடுப்பான், எல்லா வகையிலும் கொடுப்பான்னா நம்ம என்னத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேள்வியே நமக்கு கேட்டுக்கிறோம், நம்ம என்ன கொடுத்துருக்குறோம். இந்த ரமலான் மாதம் வந்துட்டால் கொஞ்சம் கருணை கொஞ்சம் போல சுரக்கும் நம்மள்கிட்ட, ஏன்னா இது கருணை பொருந்திய மாதம் இல்லையா, அதனால் இந்த ரமலானில் மட்டும் பல பேர்கள் வந்து கொஞ்சம் நெகிழ்ந்து போய் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை கொடுக்கின்றது போல ரொம்ப அழகாக அது ஜக்காவுடைய விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், அதில் பின்னாடி நம்ம அதையும் பார்ப்போம். ஆனால் அந்த ஜக்காவுடைய விஷயத்தில் முதலிடத்தில் இருப்பவர்கள் யார், முதலிடத்தில் வரக்கூடியவர்கள் உறவினர்கள். உறவினர்களில் நம்ம பல பேர் நினைப்போம், உங்கள் தாய் தந்தை கூட ஜக்காத் பெறக்கூடியவங்களாக இருந்தால் முதலிடம் அவங்களுக்கு, உங்க மனைவி ஜகாத் பெறக்கூடியவளா இருந்தால் அவளுக்கு, ஒரு கணவன் ஜகாத் பெறக்கூடியவன் இருந்தால் மனைவி பணக்காரி, கணவன் வந்து ஏழ்மையில் இருக்கிறான் ஜகாத் கணக்கிடப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படணும், இந்த கணவனுக்கு. முதல்ல உற்றார் உறவினர்கள் தான் முதலிடம், அப்புறம்தான் பக்கத்தில், அப்புறம்தான் பக்கத்தில், முதல்ல அங்கே தான் வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்க, ஜகாத் கொடுக்க முடியாதவங்க சதக்கா இருக்கு, சதக்கா யார் வேணாலும் கொடுக்கலாம், ஜகாத் தான் கணக்கிட்டு கொடுக்கணும், ஜகாத்து கணக்கிட்டு கொடுக்கணும், எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை 2.5% போட்டு கொடுக்கணும். ஆனால் சதக்கா இருக்கு பாருங்க, தர்மம் இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு வேண்டாம் நீங்கள் தர்மம் பண்ணுங்க, இருந்தாலும் இல்லைனாலும் பண்ணலாம். தர்மங்கிறது பல வகைப்படும்,
பல வகை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்ற அந்த அற்புதமான வார்த்தையை பாருங்க, நெகிழ்ச்சியோடு 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 ஒருவரை பார்த்து புன்னகைப்பது இருக்குது பாருங்க, ஒருத்தரை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறது இருக்கு பாருங்க, அது சதக்கான தர்மம், அது தர்மம். உங்கள் மனைவி இருக்கிறார், உங்கள் மனைவியை நம்ம சாப்பிட்றப்போ என்றைக்காவது மனைவியை கூப்பிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா உட்காந்து மனைவிக்கு ஊட்டி விட்டுருக்கீங்களா? எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச அந்த அன்னைக்கு அந்த நைட்டு அந்த முதலருன்னு சொல்லுவாங்களே அந்த நைட்டு ஒரு சம்பாசனை நடக்கும். என்னடானா எல்லோரும் கூட்டமாக கூடி அப்படியே பாலும் பழமும் பிசைஞ்சி சோறில் போட்டு பிசைஞ்சி, நீ தம்பி நீ எடுத்து ஊட்டுமா, நீ ஆ சொல்லுமா அப்படிம்பாங்க. இவங்க இந்த மாதிரி அல்ல, அன்றைக்கு ஊட்டுறதோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஊட்டி விட்டுருக்கலாமா? மனைவியை பக்கத்தில் உட்கார வச்சு ஆ நீ சாப்பிட்டியாமா, சாப்பிட்டியாமான்னு முதல்ல கேட்குறதே இல்லை, அப்புறம் அப்படி கேட்டால் கூட என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு நமக்கு தெரியலை, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி ஒரு கவளம் சோற்றை எடுத்து ஊற்றுவது இருக்கிறதே, ஆசையோடு ஊற்றுறது இருக்குதே, அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தர்மம். என்னமா அது? தர்மம். தர்மம் கொடுக்கறதுக்கு எங்கேயாமோ தேடி என்ற காசு இல்லையே, பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு அப்படியே அலையிறமே, இது தர்மம். செஞ்சிருக்கோமா? எங்கேயே போத்தவே இல்லைங்க, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மனைவிக்கு கொடுப்பது தர்மம். அல்லாஹ் போதுமானவர். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறது, ஆனால் நேரம் என்பது சுருங்கி கொண்டே இருக்கிறது. ஏன்னா நேரத்தையும் சுருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் சுருக்க வேண்டியது இருக்கிறது. அதே கேள்விக்கான இதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அடுத்து இந்த ஆயத்தை முன்வைத்து விட்டு இதை முடித்துக் கொள்கிறேன். 29வது அத்தியாயத்தில் 23வது வசனம், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். நம்மளை பார்த்தா நல்லா சொல்கிறான், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என மற்றும் கூறுவதனால் விட்டுவிடப்படுவார்களா? நாங்கள்லாம் நம்பிக்கை கொண்டோம், நாங்களாம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்வதனால் மட்டும் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்குறான், நினைக்கிறீர்களா? மேலும் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹு தஆலா மிக மிக தெளிவாக கேட்கிறார், உண்மையில் உண்மையில் இவர்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் அனைவரையும் நாம் சோதித்திருக்கிறோம். இவங்களுக்கு முன்னாடி போனாங்களே அத்தனை பேரையும் நாம் சோதித்திருக்கிறோம். அல்லாஹ் அவசியம் கண்டறிய வேண்டியது இருக்கிறது. ஏன் கண்டறிய வேண்டியது இருக்கு தெரியுமான்னு சொல்லிவிட்டு சொல்கிறான், ஏன் கண்டறிய வேண்டியது உள்ளதுங்கிறது தெரியுமா? உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை அடுத்து தொடர்ந்து அடுத்த நாட்களில் அல்லாஹ் நம்மளை உங்களை பார்க்க வைக்கட்டும். இன்றைக்கான கேள்வி, உமர் அல்லா தலான் அவர்களை முற்றிலும் புரட்டி போட்ட உமர் அல்லா தலான் தங்கை அவர்கள் ஓதி காட்டிய அந்த ஆயத் வசனம் எண் எது அப்படின்னா கேள்வி இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். கேள்விக்கான பதிலை அதிகம் அதிகமாக எழுதுங்க. நிறைய பேர் இன்னொரு இதுன்னு கேட்குறாங்க, என்னடான்னா கேள்வி அதிகமாக பதில் அதிகமாக வந்துருச்சுன்னா குழுக்கள் முறையில்ங்கிறீங்களே அப்போ எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. இன்ஷா அல்லாஹ் கடைசியில் பொருளாதார நிலைமையை கணக்கில் கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படுமா என்பதை பற்றி யோசித்து, போன தடவை கூட நம்ம சாயிதா புக் சென்டர் ஜக்கரியா வந்து நிறைய புத்தகங்களை கொடுத்து கொடுக்க சொன்னார். அப்படி ஒரு நிலைமையை வந்து சாயிதாவும் ஏற்படுத்தி தருவாரா என்று எதிர்பார்ப்போம். இல்லைன்னா எதையாவது ஒரு ஸ்பான்சர் அல்லாஹ் தஆலா ஏவமா எந்த பக்கமாவது வந்து வருவார்கள்
என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு துவாவை மட்டும் வச்சிருங்க. இந்த ரமலான்ல அதில் குறிப்பாக நிறைய பேர் மூத்தாய் இருக்கிறார்கள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள் உட்டார் உறவினர்கள் நிறைய பேர் நம்ம இழந்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அதே போல் இந்திய தொகுதி ஜமாத்தினுடைய தூண்களாக இருந்த அன்பு சகோதரர் சையத் இக்பால் அவர்களுக்காகவும், அதே போல் சம்சுதீன் வடசென்னை தென்சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தவர் சம்சுதீன் அவர்களுக்காகவும், அதே போல் ஃபயாஸ் அதே தென்சென்னை மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்தவர் ஃபயாஸ் அவருக்காகவும், கடைசியாக லாக்நகர் யூசுப் அவரும் தென்சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையிலேயே அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை முற்றிலுமாக மன்னிக்க வேண்டும், மன்னிக்கட்டும். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கிறக்கூடிய அந்த மாபெரும் சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள்வானாக. ஏனென்றால் அடுத்து நாங்களா நீங்களா யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த சொர்க்கத்துக்காகத்தான் இத்தனை அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய துவாக்களில் சேர்த்துக்கொள்ளுங்கள். ரம்லானுடைய மாதம், அதிகம் அதிகமாக துவாக்களை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு இதில் இந்த சஹர் சாப்பாடும் இஃப்தாருக்குடைய இதுவும் எப்போதும் போல் தலைமையில் நடந்து கொண்டிருக்கு. தலைமையில் மாத்திரமல்ல, தமிழகத்தில் உள்ள எல்லா இந்திய தொகுதி ஜமாத்தினுடைய மர்கஸ்களிலும் பள்ளிவாசல்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தலைமையில் அதிகமாக மக்கள் கூட்டம் சஹரில் பார்த்தீங்கன்னா அலைமோதுகிறது என்று சொல்லலாம். வரக்கூடிய யாரையும் நாம் திருப்பி அனுப்புவது இல்லை. முடிந்த அளவு எல்லோருக்கும் சஹர் சாப்பாடை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் போன வருடத்தை விட இந்த வருடம் இரட்டிப்பாகி இருக்கிறது. நிறைய அதிகமான மக்கள் எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. புகாரி நம்மளுடைய தென்சென்னை மாவட்டத்தினுடைய தாவானியினுடைய செயலாளராக இருக்கிறார், முன்னாள் வடசென்னை மாவட்ட தலைவர். அவர் தான் வந்து இப்போ சமையலை எடுத்து நல்ல பண்டாரி. அவர் எப்போவுமே வருஷ வருஷம் அவர் தான் சஹர் சாப்பாடு, அதே மாதிரி நோன்பு இஃப்தாருடைய நோன்பு கஞ்சி எல்லாம் போடக்கூடியவர். அல்லாஹ் போதுமானவன். இந்த தடவை வந்து செலவுகள் அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உங்கள் மூலியமாக தான் தருவான். 50-60 ஒரு நாளைக்கு 50-60 கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாட்ட தான் கேட்போம், அல்லாஹ் உங்கள் மூலியமாக தான் தருவான். அள்ளித்தாங்க, தரக்கூடியவர்கள் தெரியப்படுத்தினால் நாங்கள் உங்களிடம் வாங்கி கொள்வதற்கு எங்கேன்னு சொன்னால் கூட போதும், உங்கள் ஃபோன் நம்பரை தெரிவித்தால் கூட போதும், அதன் மூலியமாக உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனக்கூடிய சொர்க்கத்தை தந்தருவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.